அலோ அடிச்சு சின்ன தூங்குற காலையில எல்லாரும் எந்திரிப்பாங்க மீன் பாப்பாங்க மீன் செத்து மிதக்கும் ரவியத்தான் ஐயோ அம்மானு அலறிக்கிட்டு வருவாரு வாஸ்துக்காரரை கூட்டிட்டு வருவாரு வாசல மாத்தணும் கிச்சனை மாத்தணும் ஜன்னல மாத்தணும் சொல்லுவாரு அதை செய்யற வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கலாம்னு நான் கூட்டிட்டு போயிடுவேன் சுதா மீனுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னா நம்ம வீட்டுல வாஸ்து பிரச்சனை இல்ல துஷ்ட சக்தி எதுவும் இல்லைன்னு அர்த்தம் பொருணா இப்ப சந்தோஷம் தானே இது கொடுமையா இருக்கு நாம பார்க்கும் போது செத்து மிதந்த மீன் இப்ப மட்டும் எப்படி நீந்திக்கிட்டு இருக்கு அந்த மீனை ராத்திரி ஃப்ரை பண்ணிருக்கணும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நிவி காவையா திருநாவ போய் தூங்குங்கன்னு சொன்னேன் நீங்க வந்தீங்க மீன் செத்து கிடக்கிறத பாத்தீங்க அது பிளாஸ்டிக் மீன் தெரியாம சந்தோஷமா தூங்க வந்து சந்தோஷமா கனவு கண்டு சந்தோஷமா எழுந்து அழற எங்களை பார்க்க வந்தீங்க ஆனா என்னாச்சு குழந்தைய பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க எந்த குழந்தை உன் குழந்தைதான் என்னோட குழந்தைய பத்தி பேச நீ யாரு யார் நீ இந்த வீட்டுக்காக தான் பேசுறேன் வீட்டுக்காகவா என்ன பெரிய ஆள் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க புதுசா இருக்கே என்ன இது நீ வாங்கின வீடு உன் வீட்டுல நான் இருக்கேங்கிற ஆணவமா நம்ம சண்டை சச்சரவ நான் ஒரு முடிவு கொண்டு வர விரும்புறேன் உனக்கு எனக்கும் சண்டையே இல்லையே அதுக்கும் மேலங்கிறியா இப்ப உனக்கு என்ன வேணும் மகேஷ் நான் தான் சொல்லிட்டேன்ல பூர்ணா நீ இப்படி வளர்ந்த குழந்தையாவே இருந்தா நான் என்ன பண்றது நீ நானும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அதிகமா அன்பு வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாமே சரியாயிடும் நமக்கு குழந்தை இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாமே குழந்தைய பத்திக்கிறத தள்ளி போடணும் அம்மா அண்ணி அண்ணன் எல்லாருமே நம்ம குழந்தைக்காக தான் எதிர்பார்க்கறாங்க நீ குழந்தை வராம தடுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறியே அதை நிறுத்தணும் இல்லனா முட்டாள் மாதிரி பேசாத பூர்ணா நான் உன் புருஷன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொண்டாட்டியா நான் இல்ல நீ என் மேல அன்பா இல்ல என்ன புரிஞ்சுக்கல என் வேதனையில நீ ஆறுதலா இல்ல அதனால உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கற இஷ்டம் எனக்கு இல்ல நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு எனக்கு எந்த பயமும் இல்ல என்னடி உன் இஷ்டம் போல பேசிக்கிட்டே போற நானும் போனா போது போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டே போற இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கெல்லாம் விட்டது போதும் இனிமே நான் சொன்னபடிதான் நீ கேட்கணும் இல்லனா கேட்கணும் இல்லனா என்னடா பண்ணுவ அடிப்பியா இன்னொரு தடவை மேல கை வச்சு பாரு என்னடி பண்ணுவ நீ குழந்தை குழந்தை ஆசைப்படுறியே அது உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காது எனக்கு குழந்தை வேணும்னா அத நீ மட்டும்தான் பெத்து தரணும்னு அவசியம் கிடையாது உனக்கும் எனக்கும் குழந்தை இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டனா நீ என் பொண்டாக்கி இல்லைன்னு நான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும் சபாஷ் இது உன்னோட யோசனையா இல்ல உன் நொன்னியோட யோசனையா நீ என்னடா சொல்றது நான் சொல்றேன் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் புருஷனும் இல்ல நான் உன் பொண்டாட்டியும் இல்ல உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நீ யாரோ நான் யாரோ கெட் லாஸ்ட் பட்டியின் மேற்குவையில் துளையிட்டு வங்கி பணம் 5.75 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவனுக்கு கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அவன் ஒரு மதம் பிடிச்ச யானை எனக்கு பணம் வேணும் எங்க இருக்க